யூஸ் பண்றதுனால பிம்பிள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சிறுக்கும் போது நீங்க உங்க ஃபேஸ வந்து ஸ்க்ரப்பே பண்ணக்கூடாது. நம்ம கொடுத்துட்டு போன அந்த மார்க்ஸ் வந்து போக வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். Hi dears, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிம்பிள்ஸ் கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பிம்பிள்ஸ் கியூர் பண்றதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ன்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ வீடியோக்குள்ள போலாம். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் இருந்திருந்தது. நான் உங்களுக்கு பிக்சர் வந்து சைட்ல ஆட் பண்றேன், பாத்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சோ நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு ரெமெடிஸையும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு நான் என்னென்ன ஃபுட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேனே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் என்னோட ஸ்கின்ல பிம்பிள்ஸ் இப்படிதான் இருந்தது, இப்ப வந்து கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. பட் இப்ப ரீசன்ட் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்னால எனக்கு இன்னும் நிறைய வர ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராப்பரா வாட்டர் குடிக்கிறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல, அதனால எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாகுது. சோ முன்ன வந்து நான் எப்படி பிம்பிள்ஸ் கம்மி பண்ண அப்படின்ற ஒரு ரெமெடிஸையும் உங்களோட நான் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெமெடிஸ் வந்து ஃபாலோ பண்ண, அது என்னன்றது இப்ப பாத்துடலாம். பிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னா நீங்க கைய வச்சு நோண்டி அது அப்படியே இது பண்ணி பக்கத்து பக்கத்துல பரவிடும். சோ முடிஞ்ச வரல வந்துட்டு உங்க கைய வந்து உங்க ஃபேஸ் கிட்ட கொண்டு போவாதீங்க. செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க, ஏன்னா நான் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். தேர்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம், இது மூணுமே வந்து நீங்க கரெக்டா எடுத்துக்கணும். பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கும் போது நீங்க உங்க ஃபேஸ வந்து ஸ்க்ரப்பே பண்ணக்கூடாது. சோ முடிஞ்சவரை அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியா நமக்கு பிம்பிள்ஸ் இருந்தா அதுல வந்து குட்டி சி இருந்திருக்கும், அந்த டைம்ல நீங்க உங்க ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா அது பக்கத்துல வந்து பரவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ பிம்பிள்ஸ் இருக்கும் போது ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ்க்கு நான் யூஸ் பண்ண ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹனி, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள். உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் குழம்பு மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஃபேஸ்ஃபுல்லாலாம் அப்ளை பண்ண மாட்டேன், பிம்பிள்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி நான் வச்சுப்பேன். நீங்களும் வந்து ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்ல அவசியமே கிடையாது. ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு 3 டேஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதாவது பிம்பிள் சி பிடிச்சி போய் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஹனி, அதுக்கப்புறம் 1/2 பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பேக்காக போட்டுட்டோம், இன்டர்னலாக நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா இந்த நீம் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை 2 மட்டும் எடுத்து பனானாக்கு நடுவில் வச்சு நான் சாப்பிட்ருவேன். அதாவது வெறுனா சாப்பிட்டா நமக்கு கசப்பு ரொம்ப இருக்கும் இந்த நீம் லீவ்ஸில் வந்துட்டு, அதனால் நான் வந்து பனானாவில் வச்சு சாப்பிட்டா அந்த எதுவும் தெரிவிக்காது. ஸோ இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இன்டர்னலாக வந்து உங்கள் பாடியில் இருக்க எல்லா இதுவும் க்ளீன் பண்ணிவிடும், அப்போ வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸும் கம்மியாகும். ரெண்டாவது நான் என்ன இன்டேக்காக எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா புதினா. இது வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் நல்லாவே க்யூர் பண்ணும். இந்த புதினாவாக இருந்தாலும் சரி, நீம் லீஃபாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கோங்க. எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேக் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். புதினாவாக இருக்கட்டும், வேப்பந்தழையாக இருக்கட்டும், இதை நீங்கள் மார்னிங் டு நைட்டு எப்போ வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் இப்போ வந்து புதினா சாப்பிட்றீங்கன்னா பனானாவில் வச்செல்லாம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நீம் தான் வந்து கசப்பெடுக்கும், இது கசப்பெடுக்காது. வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது, இப்போ வந்து நான் இப்போ எதுவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. பிம்பிள்ஸ் கொஞ்சம் கம்மியானதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்குமே நிறைய வர ஆரம்பிக்குது. அது காரணம் என்னன்னா நான் வந்துட்டு அதிகமாக சிஸ்டம் மொபைல் இதுலயே இருந்துட்டு இருக்கேன், தூங்க மாட்டேங்கிறவங்களா, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் எனக்குமே பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரதோட பிம்பிள்ஸ் நம்ம கொடுத்துட்டு போன அந்த மார்க்ஸ் வந்து போக வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் நிறையவே இருக்கும். உங்களுக்கு வீடியோல தெரியல, மேபி சன்லைட்ல எடுத்துட்டு இருக்கனால உங்களுக்கு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல நிறைய குட்டி பொண்ணுங்க வந்து கேக்குறீங்க உங்க ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் இப்ப உங்களுக்கு கிட்ட வந்தானே தெரியும், ஏன்னா என் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸோட மார்க்ஸ் வந்து நிறையவே இருக்கு. சோ பாத்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எனக்கும் அங்கங்க அங்கங்க ரெட் ரெட்டா இருக்கும், அது எல்லாமே பிம்பிள் மார்க்ஸ் தான். சோ அதை போகிறதுக்கு தான் நான் இப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் அவ்வளவா இல்ல. இப்பதான் பிகினர்ஸ், அதாவது உங்களுக்கு இப்பதான் பிம்பிள்ஸே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க உங்க ஃபேஸ்ல வந்து கைய மட்டும் கொண்டு போயிடாதீங்க, அது பிம்பிள்ஸ் இருக்கிறதுல தயவு செஞ்சு கொண்டு போயிடாதீங்க. அப்புறம் பின்னாடி வந்து அது உங்களுக்கு மார்க்ஸா போயிடும், அது போக வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சோ முடிஞ்சவர்களும் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வரும், அதாவது கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங், இது மூணு கன்ஃபார்ம் நீங்க பண்ணிட்டே தான் வரணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. பிளஸ் வந்து உங்க பிம்பிள்ஸ்க்குன்னு ஒரு பேக் ரெடி பண்ணி அதையும் நீங்க அப்ளை பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா உங்க பிம்பிள்ஸும் ஈஸியா கியூர் ஆகிடும். அண்ட் என்கிட்ட இன்ஸ்டால வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, மேக்கப் யூஸ் பண்றதுனால பிம்பிள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா வராது, அதனால எதுவுமே இல்லை. சப்போஸ் நீங்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நைட் ஃபுல்லா அப்படியே விட்டு ரிமூவ் பண்ணாம நீங்க தூங்கினீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சோ நீங்க எப்ப மேக்கப் போட்டாலுமே சரி ப்ராப்பரா வாஷ் பண்ணாம தூங்குறீங்க உங்களுக்கு கண்டிப்பா பிம்பிள்ஸ் வரும் சோ சப்போஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா நைட்டே வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிருங்க ப்ராப்பரா ரிமூவ் பண்ணிட்டு உங்க சிடிஎம் ரொட்டீன கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆகுங்க எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி மட்டும் தான் நம்ம ஸ்கின்ல எப்பயுமே இருக்க போறதுல நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுத்து ஏதாச்சும் பண்ணா மட்டும்தான் அது வந்து சரியாகும் நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது பெர்மனண்டா அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும் சோ உங்க ஸ்கின்ல ஏதாச்சும் ஒரு இது இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டெப் எடுத்து நீங்க ஏதாச்சும் ஒரு ரெமெடி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வந்து அது ஈஸியா கியூர் ஆகும் சோ ஏதாச்சும் ஒரு ரெமெடி வந்து ட்ரை பண்ணுங்க நான் சொல்ற இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க அதையும் கூட ட்ரை பண்ணலாம் ஹோம்மேட் ரெமெடிஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொறுமையா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நமக்கு டெம்பரவரியா இல்லாம பெர்மனண்டா ஒரு ரிசல்ட் நம்ம எதிர்பார்ப்போம் அதனால ஹோம்மேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ முடிஞ்சவரை பொறுமையா ட்ரை பண்ணுங்க இந்த ஷார்ட்கட் வழியில எல்லாம் நிறைய இருக்கும் லெமன் யூஸ் பண்றது அதாவது டூத் பேஸ்ட் அகைன் சொல்றேன் இது ரெண்டையும் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரவரியா தான் இருக்கும் பின்னாடி உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வந்துட்டு பி பேஷன் சோ அவ்வளவுதான் கைஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பை